வணக்கம் அண்ட் வெல்கம் டு யூஎஸ் பெட்டகத்தின் கதை கேட்கும் நேரம் நல்ல கதைகளோடு உங்களை சந்திக்கிறது நான் உமா சரவணன் புரட்டாசி மாதம் சனிக்கிழமை ஏகாதசி திதி இப்படி விஷ்ணு பகவானுக்கு பிடிச்ச எல்லாம் சேர்ந்து வர இந்த சமயத்தில் நம்ம யுஎஸ் பெட்டகத்தில் இன்றைக்கி கேட்க போகிறது வெங்கடேச சுப்ரபாதம் உருவான கதை பயனுள்ள கதைகளை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறக்காதீங்க நல்ல விஷயங்கள் உலகம் எங்கும் பரவட்டும் இது வெங்கடேச சுப்பிரபாதம் உருவான கதை பூலோகத்தில் ரிஷிகளோட பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரே இடம் அயோத்தியாதான் அதனால தான் தன் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்குங்கிற நம்பிக்கையோட அயோத்தியாவுக்கு வந்தார் விஸ்வாமித்ர முனிவர் அப்படி என்ன விஸ்வாமித்ர முனிவருக்கு ப்ராப்ளம்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குவோமா மாரிச்சன் சுபாகூன்னு ரெண்டு அரக்கர்கள் இவங்களுக்கு ஒரு அபூர்வமான வரம் கிடச்சிருந்துச்சு அவங்க விரும்பக்கூடிய உருவத்துக்கு அவங்களால மாற முடியும் அது மட்டும் இல்லை மற்றவங்க கண்ணுக்கு தெரியாமல் மறைஞ்சு விளையாடுறதுல பயங்கரமான கில்லாடி இவங்களோட ஃபேவரட் டைம் பாஸ் என்னன்னா முனிவர்கள் செய்யக்கூடிய யாகத்தை தடுக்கிறது தான் அதுவும் எப்படின்னா யாகத்துல பூர்ணாகுதி நேரத்துல ஹோமகுண்டத்துல மாமிசத்தையும் ரத்தத்தையும் வீசி யாகத்தை தடுப்பாங்க இவ்வளோ கோரமான டைம் பாஸில் விஸ்வாமித்ரர் ரொம்ப சக்தி வாய்ந்த முனிவர் தான் அவர் நினைச்சிருந்தா அந்த அரக்கர்களுக்கு அங்கே சாபம் கொடுத்து பஸ்பமாக்கியிருக்கலாம் ஆனால் அந்த யாகம் முடிகிற வரைக்கும் தன்னோட கோபத்தை கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்கிறதா சபதம் செஞ்சிருந்தாரு இதை தெரிஞ்சுக்கிட்ட அந்த ரெண்டு அறக்கர்களும் விஸ்வாமித்ர முனிவரோட ஹெல்ப்லெஸ் சுச்சுவேஷனை யூஸ் பண்ணி அவங்களால முடிஞ்ச எல்லா அட்ராசிட்டிஸையும் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க இந்த பிரச்சனையில இருந்து ஒரு தீர்வு வேணும்னு தான் விஸ்வாமித்ர முனிவர் இப்ப அயோத்தியாவுக்கு வந்திருக்காரு எல்லாம் கேள்விப்பட்ட தசரத மகாராஜா தானே உதவுவதா முன் வந்தார் ஆனா விஸ்வாமித்ரர் அதை மறுத்துட்டு ஸ்ரீராமர் தன்னோட காட்டுக்கு வந்து வேள்வியை காக்கணும்னு கேட்டுக்கிட்டாரு பன்னெண்டு வயசு நிரம்பிய பாலகனான ஸ்ரீராமர் அரக்கர்களை எதிர்த்து போர் புரிய முடியுமானு தசரதர் தயங்கினார் விஸ்வாமித்ரர் ஸ்ரீராமருடைய புகழ் இந்த பூமி எங்கும் பரவ வேண்டிய நேரம் வந்தாச்சு ஸோ தன்னை நம்பி ஸ்ரீராமரை அனுப்பிச்சி வைக்கணும் அப்படின்னு சொன்னார் தசரதரும் அதுக்கு சம்மதிக்கவே ஸ்ரீராமரும் லக்ஷ்மணரும் விஸ்வாமித்ரர் கூட யாகத்தை காக்க புறப்பட்டாங்க சரி இதில் வெங்கடேச சுப்பிரபாதம் எப்படி உருவாச்சு யார் ஃபஸ்ட்டு பாடினா இந்த கேள்விகளுக்கு எல்லாம் பதில் கிடைக்கும் இந்த கதையை நம்ம தொடர்ந்து கேட்கும் போது கேட்கலாம் விஸ்வாமித்ரர் முன்னால் நடக்க ராமரும் லக்ஷ்மணரும் அவரை பின்தொடர்ந்து காட்டுக்குள்ளே நடந்தாங்க அவங்க சராயு நதிக்கரையை அடைகிற நேரம் சாயங்கால நேரம் இருந்துச்சு எல்லார் முகத்துலேயும் கலைப்பும் அதிகமாக இருந்ததை கவனித்த விஸ்வாமித்ரர் இரவு பொழுத அந்த நதிக்கரையிலே கழிக்கலான்னு முடிவெடுத்தார் அந்த புல்வெளியிலே மூணு பேரும் படுத்து தூங்கினாங்க அடுத்த நாள் காலையில் சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எந்திரிச்ச விஸ்வாமித்ரர் ஒரு காட்சியை பார்த்து தன்னை மறந்து நின்னாராம் எந்த ஒரு கல்மிஷமும் இல்லாமல் அப்பாவியாக அந்த புல்வெளியில் தூங்கின ரெண்டு இளவரசர்களும் மாணிக்க கற்களை போல ஜொலித்தாங்க அவங்கள அப்படியே பார்த்துட்டு இருக்கும் போது விஸ்வாமித்ர முனிவருக்கு கௌசல்யா தேவி எவ்வளோ புண்ணியம் செஞ்சிருப்பாங்க ஸ்ரீராமனையே மகனாக பெற்று இருக்காங்க ஒவ்வொரு நாள் காலையிலையும் இந்த திவ்ய தரிசனம் அவங்களுக்கு கிடைக்குமேங்கிற நினப்பு மனசுல ஓடும் போது தன்னை அறியாம கௌசல்யா சுப்ரஜா ராம பூர்வா சந்தியா பிரவர்த்த தே அப்படின்னு தன்னை மறந்து பாட ஆரம்பிச்சாரு சூரியன் உதிச்சதுக்கு அப்புறம் மற்ற வசியும் பாடி அந்த பாடலை முழுமையா முடிச்சாராம் இப்படி விஸ்வாமித்ர சுப்பிரபாதத்தை பாடும் போது ஸ்ரீராமரும் லக்ஷ்மணரும் மெதுவாக எழுந்திரிச்சாங்க சராயு நதியில குளிச்சுட்டு தங்களோட பயணத்தை விஸ்வாமித்ரர் கூட தொடர்ந்தாங்க வேள்வியை நல்லபடியா காவல் காத்தாங்க அதை நான் டீட்டெயில்டா இன்னொரு கதையில சொல்றேன் ஸோ இப்படி விஸ்வாமித்ர முனிவரால் முதல் முதல்ல பாடப்பட்ட வெங்கடேச சுப்பிரபாதம் நம்ம எல்லார் வீட்டிலையும் காலையில் நேரத்தில் ஒழிக்கும் போது அந்த விஷ்ணு பகவான் மகாலட்சுமியோட வந்து நம்ம வீட்டில் சகல ஐஸ்வர்யங்களையும் வழங்குவார் நல்ல கதைகளை தொடர்ந்து தெரிஞ்சுக்க கதைகள் உங்களை தேடி வர யூஎஸ் பெட்டகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வாரம் இன்னொரு கதையோடு உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்